குழந்தைங்க, ஆனால் எத்தனை குழந்தைங்க உயிரோடு இருக்குன்னு எனக்கு தெரியல. இது எந்த ஊருனா கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் சந்தை தோப்பாங்க. இங்கே எப்பயும் டாக் ஃபுட் போடுறவங்க முத நாள் போய் பார்த்துருக்க போது நிறைய குட்டிங்க காணும். ஒரு குட்டி தான் இருந்துச்சு, அந்த ஒரு குட்டிக்கு சாப்பிட போது மறுநாள் போய் பார்க்குறாங்க, அந்த ஒரு குட்டியும் ரொம்ப மோசமான நிலைமையில் செத்து கிடக்குது. அது எப்படி கை காலெல்லாம் உடச்சி திருப்பி விட்டு கல்லால் அடித்து பக்கத்துலேயே கண்ணாடி பாட்டிலெலாம் உடஞ்சி கிடக்குது, ரத்தம் எங்கே பார்த்தாலும் செதறி கிடக்குது. அந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு குட்டி குட்டியை, அதுக்கு என்ன தெரியும் அந்த குட்டியை கொண்டு வச்சுருக்கானு போது, நாளைக்கு யாரை வேணால் என்ன வேணால் அவங்க பண்ணலாம், அந்த ஒரு மனநிலைமை அவங்களுக்கு வந்துடும். தயவு செஞ்சு இந்த மனநிலைமையில் இருக்க சைக்கோவங்களை இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணி போகாதீங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை ஏற்படுத்த முயற்சி பண்ணுங்கள், இல்லைன்னா செய்கிறத தடுக்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு எதிர்வாக ஒரு குரலாவது எழுப்புங்கன்னு தான் சொல்வேன். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்லையாவது எதிர்ப்பை காட்டுங்க, உங்கள் மனநிலைமையை காட்டுங்க. இந்த மாதிரி நடக்கூடணும், எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்ற நான் நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சின்ற ஊரில் எத்தனை டாக் லவர்ஸ் இருக்கீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் டாக் ஃபீட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் ரெஸ்க்யூ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கும் தெரியல, எங்கள் குரூப்பில் இந்த மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அப்படி யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா என்னோடய ஃபோன் நம்பர் அனுப்புகிறேன், இல்லை வாட்ஸ்அப்பும் இருக்குது, கால் பண்ணி கூட பேசுங்க, இல்லை வாட்ஸ்அப் கூட மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா இது ஒரு சிலரால் மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, பலர் சேர்ந்தால் மட்டும்தான் இது ஒரு மாற்றம் ஏற்படும். டாகுக்கு மட்டும் இல்லை, ஹியூமனுக்கும் கைண்ட்னஸ்ன்றது எல்லாருக்கும் வேணும், மனித நேயம்ன்றது எல்லாருக்கும் வேணும். அப்போ தான் அடுத்த தலைமுறை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாங்க. அந்ததுக்கான மாற்றம் நம்ம இப்போயே பண்ணாதாங்க அடுத்த